வணக்கம். காலை கதிரவனின் நாடும் எடும் பகுதிக்கு உங்களை வரவேற்பது ஷியாமலா. இன்று நாளேடுகளில் வந்துள்ள செய்திகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான மனுஷ்யபுத்திரன் அவர்களும் சமூக செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் அவர்களும். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்லலாம். உங்கள் இருவருக்கும் வணக்கம். மனுஷ்யபுத்திரன் சார், இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பலர் இப்போ ஐஎஸ் அமைப்பு வந்து பொறுப்பேற்றுக் கொண்டதாக ரெண்டு பேரை கைது செய்த அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் வந்து தமிழக இஸ்லாமிய அமைப்புகளையும் கூட வந்து அந்த சதித்திட்டத்தின் பின்னணியில் இணைக்க திட்டமிடுவதாக ஒரு விஷயம் தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. அதில் பலர் வந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த சார்? இந்த விஷயம் என்பது இன்று இதற்கு பின்னால் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனுக்கு, அதாவது இந்த விஷயம் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷனோடு நடந்ததா இல்லை என்பது விசாரணையில் தெரிய வரும். ஆனால் இதை பலரும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி முயற்சிக்கிறார். பிரதமர் மோடி என்ன சொல்கிறார்? இலங்கையில் போன்ற ஒரு தாக்குதல் இந்தியாவில் நடக்க வேண்டுமா என்று சொன்னால் என்னை பிரதமராக தேர்ந்தெடுங்கள் என்று கேட்கிறார். வெளிப்படையாக தாக்குதலை பிரச்சாரத்திற்கு மேற்கொள்கிறார். இதிலே வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஏதாவது ஒரு பயங்கரவாத சம்பவம் தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள் நடந்தால் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் செயல்படக்கூடியவர்களே அல்லது அமைப்புகளே இல்லாமல் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரே குற்றத்திற்காக பலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டு 10 வருடம் 12 வருடம் எல்லாம் தங்களுடைய வாழ்நாளை சிறையில் கழித்துவிட்டு அவர்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதியை கழித்துவிட்டு அவர்கள் தங்களுக்கு வாழாடுவதற்கு கூட வசதி இல்லாமல் தங்கள் இருந்துவிட்டு கடைசியில் இவர்கள் மீதான குற்றச்சாட்டிற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று நீதிமன்றங்கள் விடுவித்த வழக்குகள் தான் பெரும்பாலான வழக்குகள். நீங்கள் இப்பொழுதும் கூட பாருங்கள், அவ்வப்போது வந்து எங்காவது ஒரு பயங்கரவாத சதி செயலில் ஈடுபட்டதாக யாராவது சில இஸ்லாமியர்களை கைது செய்வார்கள். அதற்கு பிறகு அந்த வழக்கு என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லோரும் அதோடு மறந்து விடுவார்கள். ஆனால் பரபரப்பாக ஊடகங்களில் அந்த செய்திகள் வரும். அப்படி பார்க்கிற போது ஒரு திட்டமிட்ட வகையில் இந்த பிராண்டிங் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இவர்கள் பயங்கரவாதத்தோடு தொடர்புடையவர்கள் என்று. ஆனால் இப்பொழுது இந்த பெண்சாமியார் ஒருவர், அவர் வந்து மலேக்கா இந்த குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்டவர். அவர் மீதான கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதேபோல் நிறைய ஹிந்து டெரர் அவுட்ஃபிட்ஸ் இங்கு நிறைய பலரும் செயல்படுகிறார்கள். பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் போன்றவர்களை எல்லாம் சுட்டு கொலை செய்தார்கள். இன்னும் குஜராத் போன்ற கலவரம் போன்றவற்றிலெல்லாம் பெருமளவுக்கு வன்முறையை கட்டுவிழ்த்து விட்டார்கள். அவர்களும் ஒரு மத முகமூடியை அணிந்து கொண்டுதான் அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் ஊடகங்களோ அல்லது பொதுவாக பொதுமக்களோ வந்து ஒரு இந்து மதத்தின் பெயரால் ஒருவர் ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டார், இந்து மக்கள் யாரையும் இவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்வதில்லை. அல்லது கிறிஸ்தவர்களிலிருந்து சிலர் யாராவது ஒரு சில விஷயங்களை செய்தால் அவர்களெல்லாம் அப்படி சொல்வதில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் மீதான இந்த வெறுப்பு பிரச்சாரம் என்பது திட்டமிட்டவர்கள் யார் உலகில் எந்த மூலையில் எது செய்தாலும் சரி எங்கோ இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தியினுடைய முகமூடியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத அமைப்பு ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அது அதற்காக ஒரு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். அதே போல எங்காவது ஒன்று நடந்தால் அவர்களை சம்பந்தம் இல்லாமல் மற்ற அமைப்புகளில் இதில் இணைப்பது, அவர்களை முடக்குவது. அப்படி இலங்கையில் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை கூட அவர்கள் இணைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் அந்த அமைப்புகள் அல்ல, இஸ்லாமியர்கள் எல்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள் என்ற ஒரு போலாரிசேஷன் அதை உருவாக்குவது என்பது இன்று திட்டமிட்ட வகையில் கடந்த 10-20 வருடங்களில் பெருமளவிற்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது. இன்று அது உச்சக்கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். இலங்கையிலேயே இதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பின. முதல் தேசிய தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு அமைப்பு அதில் ஈடுபட்டதாக சொன்னார்கள். பிறகு ஐஎஸ்ஐஎஸ்ஐ இப்பொழுது உரிமை கோரியிருப்பதாக சொல்கிறார்கள். ஐஎஸ்ஐஎஸ்ஐ இந்த தாக்குதல் நடத்தியதற்கான எந்த எவிடன்ஸையும் அவர்களும் கொடுக்கவில்லை. இப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற போதே அல்லது விசாரணை தொடங்குவதற்கு முன்பே இலங்கை அரசே அங்கே இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அமைப்பின் பெயரை சொல்கிறது. ஆனால் இப்பொழுது ஒரு சர்வதேச பயங்கரவாத அமைப்பு உரிமை கோருகிறது. ஆனால் இந்த பிராண்டிங் என்பது மிக கொடூரமான வகையில் இன்று சிறுபான்மை மக்களுக்கு எதிராக முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் நான் இதையும் பார்க்கிறேன். நிச்சயமா ஜெகதீஷன், அதே நேரத்தில் இலங்கை அரசை முன்கூட்டியே எச்சரித்தது இந்தியா இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக அப்படின்னு வந்து சொல்லப்படும் போது நமக்கு இந்த ஒரு கேள்வியும் தொடர்ந்து தான் எழுது. நம்ம புல்வாமா தாக்குதல் குறித்து கூட இங்கே இருக்கிற உளவுத்துறை சொன்னதாகவும் வந்து சொல்லப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம அங்கெல்லாம் அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இன்னைக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்துருச்சு. பாதுகாப்புத்துறை செயலாளரை நீக்கிறதாகட்டும் அது தொடர்பான நடவடிக்கைகள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இங்கே புல்வாமா தாக்குதல்னு ஒன்று நடந்தது, அதற்கப்புறம் பாலகோட்டை பண்ணிட்டு அதை பற்றி பிரச்சாரம் தான் நடக்குதே தவிர அது ஏன் நடந்தது, எதனால் நடந்தது, யாரால் நடந்ததுன்ற அந்த நடவடிக்கை பார்த்து நம்ம அப்படியே கோட்டை விட்டுட்டோம். இதோடைய பின்விளைவுகள் என்ன நடக்குதுன்னா, நேற்று வந்து முல்லைத்தீவுல போருக்கு முந்தைய எப்படி ஒரு நிலைமை இருந்ததோ அந்த போன்ற ஒரு நிலைமை, யார் ஊருக்குள்ள வந்தாலும் அவங்கள வந்து செக் பண்ணிட்டு அனுப்புறாங்க,
மக்கள் வந்து இப்போ ஒரு பயத்துக்கு உள்ளாகிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, மட்டக்களப்புலையும் கொழும்புல நடக்கிறதுக்கு முல்லைத்தீவுல இந்த மாதிரி ஒரு பின்விளைவு ஏற்படுதுன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் முன்னாடி எப்படி தமிழர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்டார்களோ சிலருக்கு இதை ஒரு பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு யாரையோ சில பேர் அடக்கணும் அப்படிங்கிற ஒரு பின்விளைவுகள் ஏற்படும் இல்லையா, அந்த அதற்கான முனைப்புகள் இன்று இலங்கையில் ஆரம்பித்து விட்டது. மக்கள் நேற்று பேட்டி கொடுத்துருக்காங்க, இது என்ன போருக்கு முன்னாடி எப்படி எங்களை செக் பண்ணி அனுப்புனாங்களோ முன்னாடி போகவே முடியாது, நீங்கள் முல்லைத்தீவுக்கு போக முடியாது, யாழ்ப்பாணத்துக்குள்ளே போக முடியாது, எங்கே பார்த்தாலும் மிலிட்டரி இருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தது. இன்னைக்கு மறுபடியும் அது அந்த ஒரு நிலைமையும் ஏற்பட்டு விட்டது. நீங்கள் உண்மையிலேயே பிடிக்க வேண்டியது யாருங்கிறது விட்டுட்டு மறுபடியும் இதுல தமிழர்கள் யாரும் ஈடுபடலங்கிற இவங்களோட குற்றச்சாட்டு சொல்ல போனா கூட சில அமைப்புகள் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஐஎஸ்ஐஎஸ் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனால் இது சிலருக்கு தமிழர்களை மறுபடியும் வந்து அடக்கி ஒடுக்குவதற்கான ஒரு முனைப்பாக போயிட்டு ஒன்று பார்க்கிறேன். நீங்க கேட்டதுல இப்போ இலங்கைக்கான உளவுத்துறை எச்சரிக்கை வந்து 1ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் அனுப்பப்பட்டுள்ளது. இப்ப என்னன்னா அங்கே ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு, கூடிய விரைவில் அவர்களுக்கு தேர்தல் சந்திக்க போகிறார்கள். ரணில் வந்து முழுக்க மைத்ரி மேல குற்றம் சொல்லிட்டு இருக்காரு, நான் வந்து பாதுகாப்பு துறை மீட்டிங்ல கூட என்ன அவங்க அழைக்கிறது இல்ல, இது எதுவுமே எனக்கு தெரியாது, நாங்க மன்னிப்பு கோருகிறோம் அப்படின்னு சொல்லி எதுக்கு இது நடந்தது, எப்படி நீங்க பாதுகாப்பு கோட்டை விட்டீங்கன்னு சொல்ல போனா இங்கு சாதாரண மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்றால் அங்கு மிலிட்டரி கொல்லப்பட்டார்கள், சிஆர்பிஎஃப் கொல்லப்பட்டார்கள், நீங்க யார் நாட்டை காத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய இறப்பிற்கு இது பழிவாங்குதல் சரியா போயிடுமா? அப்ப அந்த 40 பேருக்கு எங்கேயாவது 40 பேர் இறந்தாலும் நாங்க போய் ஏதோ அட்டாக் பண்ண வந்துடும் சரியா போயிடுமா? அப்ப அதற்கான கேள்விக்கு பதிலே வரவில்லை. நீங்க தொடர்ச்சியாக அவங்க வந்து இதுக்கான ஒரு நியாயமான காரணங்கள் இதுக்கு சொல்லவில்லை, கேள்வி எழுப்பவர்கள் யாரும் எழுப்பவும் இல்லை, அதான் நாங்கள் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப சிம்பிளாக விட்டாங்க. அது முழுக்க முழுக்க தேர்தலுக்கு பயன்படுத்தப்படுது. நீங்கள் கடந்த 2-3 வருடங்களாகவே தொடர்ச்சியாக பிஜேபி குறித்து சொல்லப்பட்டது ஒரு போர் சூழ்நிலை உருவாக்குவாங்க, இல்லை ராமர் கோயில் பிரச்சாரங்களை எடுப்பாங்க, இந்த ரெண்டு ஏதாவது நடந்தாதான் அடுத்து பிஜேபி வலுவாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது போருக்கான சூழல் உருவாக்குவதற்கான எல்லா வேலைகளும் செய்தார்கள். நீங்க அபிநந்தன் அரஸ்ட் பண்ணது கூட இவர்களுக்கு சாதகமான புள்ளியாக தான் பார்த்தார்கள். நீங்க வந்து சமூக ஊடகங்களை பார்க்கலாம், ஊடகங்களை பார்க்கலாம், நீங்க வந்து அபிநந்தனை வச்சு நம்ம ஒரு போர் ஆரம்பிச்சிடலாம் இல்ல அப்படின்னா அவங்க ரிலீஸ் பண்ண உடனே ஐயோ அது போயிடுச்சு, கைவிட்டு போயிடுச்சு, அடிப்படை நிர்வாகத்துல கோட்டை விட்டுட்டு அதை அரசியலுக்கு அரசியலுக்கு தொடர்ச்சியாக இன்று வரை மோடியோடைய பிரச்சாரம் என்ன, விமானப்படைக்கு வாக்களிங்க முதல்தலைமை வாக்காளர்கள் கொஞ்சம் கூட குச்சம் இல்லாமல் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு அரசியல் விளையாட்டுக்கு தான் இவர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமா மனுஷபுத்திரன் சார், அடுத்ததாக பொன் பரப்பியில் வந்து நேற்றைக்கு வந்து அந்த வன்முறை சம்பவத்திற்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்றைக்கு நடந்தது. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அங்க வந்து மறு வாக்குப்பதிவு அப்படின்ற விஷயத்தை அவங்க வலியுறுத்துறாங்க, நம்ம அதை எதிர்பார்க்க முடியும் இல்லை? அது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் அதை நடத்துவதற்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் நியாயமாக இந்த தேர்தலை நடத்துகிறார்கள் என்பதற்கான ஒரு குறைந்தபட்ச நியாயத்தையாவது அவர்கள் வழங்க முடியும் என்றால், மக்கள் வாக்களிக்க விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்கு பூத்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன, நிச்சயமாக அங்கு ஒரு ஜாதி ரீதியான ஒரு மொபிலைசேஷன் என்பது அங்கு நடந்திருக்கிறது. வாக்குப்பதிவின் போது எல்லாமே தேர்தல் நடத்தி விதிகளுக்கு மிக மிக எதிரானது மட்டுமல்ல, அங்கு நடந்தது ஒரு தேர்தலே அல்ல என்பதுதான் நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது எத்தனையோ சிறு சிறு காரணங்களுக்காக எல்லாம் கூட தேர்தலை நடத்துகிறது தேர்தல் ஆணையம். எங்கோ பணம் பிடிபட்டால் அதை பற்றி எந்த விசாரணையும் செய்வதற்கு முன்பே தேர்தலையே நிறுத்துகிறது. இதில் இவர்கள் இங்கே வந்து அவர்கள் மறுவாக்குப்பதிவு நடத்துவதில் இவர்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? அப்படி இவர்கள் நடத்தவில்லை என்று சொன்னால் யாருக்கோ சாதகமாக, இந்த தேர்தல் முடிவுகள் யாருக்கோ சாதகமாக வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்றுதான் அதற்கு அர்த்தம். நிச்சயமா தேர்தல் ஆணையம் தொடர்பாக இன்னும் கூட செய்திகள் இருக்குது ஈஸ்வரன் சார். தேர்தல் ஆணையம் அப்படின்னு பேசும்போது பல விஷயங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட இன்னைக்கு செய்திகள் இருக்குது, குறிப்பாக வந்து சிவகார்த்திகேயன் ஸ்ரீகாந்த் வாக்களித்த விவகாரம் பட்டியலில் இல்லாமல், ஆனால் அதில் என்ன முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுல தேர்தல் ஆணையம் திணற மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நேற்றைக்கு கூட இந்த செய்தி வந்தது, இந்த குமரி மாவட்டத்தில் வந்து வாக்காளர்கள் பட்டியலிருந்தே பெயர்கள் நீக்கப்பட்ட விவகாரம், 10,000 தான் தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் என்ன இது இன்னைக்கு வந்ததுல அந்த ஒரு செய்தி பார்க்கிறோம்னா 8 மாதம் முன்பிருந்துதான் பல பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? ஏன் வந்து தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னமுமே முடிவெடுக்க முடியாம திணறாங்க? ஏன்னா நம்ம சாதாரணமான ஆட்கள் வாக்கு போட்டோம்னா அது கள்ள ஓட்டா இருக்கும், இந்நேரம் நம்ம கைது செய்யப்பட்டிருப்போம். ஆனால் இப்ப இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுப்பாங்கன்றதே கேள்விக்குறியாக இருக்கு.
அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு இரண்டு பணிகள் இருக்கு. ஒன்று, வாக்காளர் பட்டியலை எப்பொழுதும் சீராக வைத்திருப்பது. அதுக்காக தான் நீங்க ஸ்பெஷல் ரிவிஷன் போறீங்க. எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஸ்பெஷல் ரிவிஷன் ரோல் நடத்துவாங்க. ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கட்டாயமா நீங்க யாரெல்லாம் 18 வயது ஆகிவிட்டதோ அல்லது அடுத்த ஜூலையில யாருக்கு 18 வயது ஆகுதோ அவங்களா என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மிக முக்கிய பணி இது. இன்னொரு பக்கம் தேர்தலை சரியாக நடத்துவது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, வழக்கமாக இந்த தேர்தலை சரியா நடத்துவதில் சில குழப்பங்கள் இருக்கும், நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாவாங்க. இந்த வாட்டி இந்த வாக்காளர் பட்டியலையும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கலாம். சோ நான் நினைச்சேன், சரி அதில் தான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கு, அட்லீஸ்ட் இந்த வேலையாவது நீங்க ஒழுங்கா பார்த்துருப்பீங்கன்னு நினைச்சேன். இதுலையும் கோட்டை விட்டுருக்காங்க. இன்னொன்று, இப்போ இந்த தேர்தலை நடத்துவதில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பயிற்சி சரியாக கொடுக்கல, இல்லை அந்த பயிற்சி எடுத்துக்க வேண்டியவங்க சரியாக எடுத்துக்கல, அங்கே இருந்தவங்களுக்கு என்னங்கிறது புரியல. ஒரு ஸ்டார் வந்துட்டாருன்னா சரி அவர் எப்படியாவது வாக்கு ஓட்டு போட வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடக்கும். அது ரொம்ப அடிப்படையான விஷயம். வாக்காளர் பெட்டியில் உங்கள் பேர் இல்லைன்னா உங்களால் வாக்கு செலுத்த முடியாது. அது என்ன காரணங்கிறது தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டியது. இப்போ சிவகார்த்திகேயன் ரொம்ப நாளாக இருந்தார், அங்கே தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். இப்போ அது மாதிரி பல சம்பவங்கள், இந்த மாதிரி பல பேர் விடுபட்டது, நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் அழைக்கிறாங்க சார், என்னுடைய பேர் இல்லை, நான் சார் பேர் இல்லை, நான் போய் ஓட்டு போடலாமா? நீங்கள் பேர் அடி ஓட்டே போட முடியாதுங்க. அது நீங்கள் வந்து பூத் ஸ்லிப்புங்கிறது வேற, பூத் ஸ்லிப்பும் உங்களை வேகப்படுத்தும் ப்ராசஸ் அவ்வளோதானே தவிர, வாக்காளர் பட்டியலில் நீங்கள் என்ன கார்டு வச்சிருந்தீங்கனாலும் வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லாட்டி ஓட்டு போட முடியாது. சிம்பிள் அப்படிங்கிற சொன்னேன். நிறைய பேர் ஃபோனில் ஓட்டு போடலாமா, ஏன்னா சிவகார்த்திகேயன் போட்டிருக்காரு பாருங்க. நான் ஸ்ரீகாந்த் போடும் போது நான் அப்புறம் ஊடகத்தில் சொன்னேன், இது எப்படி அனுமதி கொடுக்குறாங்க, இது போடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறது. அங்கே இருக்கிற தேர்தல் அலுவலருக்கு தெரியல, பூத் ஏஜென்சி எப்படி விட்டாங்கிறது தெரியல. நிச்சயமாக இது போட்டது கள்ள ஓட்டு தான். அவர் யாரோ ஒருத்தர் பேரில் பரவாயில்ல போட்டுட்டு போங்க, இது பிரச்சனையாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காங்க. நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தோடு தான் கோட்டை விட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இது வந்து நம்ம நிறைய பேர் சொல்லும் போது கள்ள ஓட்டு போடுறது தெரியாமல் போடுறாங்க, கள்ள ஓட்டு தெரிந்தே தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளது அப்படிங்கிறதா இதில் பார்வையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இன்னொரு ஒரு மிக முக்கியமாக யோசிக்க வேண்டியது, எப்படி உங்க பேரெல்லாம் நீக்கப்பட்டது. இங்கே பல பேருடைய பேர், நீங்க கன்னியாகுமரியில் சொல்ற மாதிரியே எல்லா பூத்லையும் பல பேருடைய பேர் நீக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அவங்க திரும்ப என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நாங்க தான் உங்களை செக் பண்ண சொன்னோமே, 25 வருஷமா அங்கேதான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன், நான் ஏன் செக் பண்ணணும்? நான் இப்போ 40 வருஷமா அங்கேதான் ஒருத்தர் ஓட்டு போட்டு நான் அவரையும் செக் பண்ணணும்? நான் ஒரு லிஸ்ட் பாக்குறேன், இறந்தவருடைய பேர் இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய தொகுதியில இவெல்லாம் இறந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா சொல்றாங்க நீதிமன்றத்தை அணுகி இதுக்கெல்லாம் தீர்வு பெறலாம், ஆர்டிஐ மூலமா விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு பல விஷயங்கள். தேர்தல் வழக்குகள் ஒன்னு எவ்வளவு வருஷங்கள் நடக்குதுங்கிற பாக்குறோம், இவங்க எவ்வளவு லட்சணத்துல வேலை பாக்குறாங்கன்னு பாக்குறோம். இறந்த 5 வருடத்தில் இறந்தவரோட பேர் இருக்கு, அவங்களோட பொண்ணு பேர் இல்ல. அன்னைக்கு நான் வந்து என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு தெரியல சார் அப்படிங்கிறாங்க. மொத்தமாக ஒரு குளறுபடி. இந்த குளறுபடி ஆனால் இது உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்டதா இல்லை தானாக நடந்ததாங்கிற விசாரிக்கப்பட வேண்டும். இது தேர்தல் ஆணையம் ஏன்னா நீங்க டெக்னாலஜி சொல்றாங்க, நாங்கள் எல்லாமே சாஃப்ட்வேர்ல பண்றோம், நீங்க வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இவ்வளவு பேர் நீ, ஆனா என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல யாருடைய பேரும் நீங்க ஈஸியா டெலிட் பண்ணிடலாம், அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்ப நீங்க நினைச்சீங்க நான் ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட பேரை நீங்க டெலிட் பண்ணலாம், உங்களோட பேரை நான் டெலிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. அப்ப யாரோ ஒரு கட்சிக்காரர் இல்ல, இதெல்லாம் சிறுபான்மை வாக்குகள், இவங்களெல்லாம் இவங்க நமக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க, இவர்களை நீக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக 8 மாசத்துல ஒரு மாசம் நீக்கலாம். இது இன்னைக்கு இப்படிதான் ப்ராசஸ், ரொம்ப ஈஸியா சிம்பிளா இருக்கு. ஆன்லைன்ல போயிட்டு நீங்க அவர் பேரை செலக்ட் பண்ணிட்டு டெலிட், நீங்க வந்து நீக்கப்படுறதுலயும் 10,000 பேர் எல்லாம் போகுது அப்படின்னா. இதே மாதிரியான குற்றச்சாட்டு 2016 தேர்தல வந்தது. திமுக வந்து கட்டுக்கட்டா அன்னைக்கு தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கும் போது இப்படி கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த பாருங்க இவ்வளவு பேர் வந்து போலி வாக்காளர்கள் இருக்கு. அப்ப இருந்து ராஜேஷ் லக்கணி சொன்னாரு, சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து போலி வாக்காளர்கள் இருக்காங்க, நாங்க அதெல்லாம் நீக்க போறோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப தொடர்ச்சியாக நீங்க தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு சருக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மனுஷபுத்திரன் சார், அதே மாதிரி தபால் வாக்குப்பதிவு அதுலயும் இன்னும் குழப்பங்கள் நீடிக்கிறது. அதற்காக திமுக சார்பில் கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கு. மே 23 வரைக்கும் அது காலை 6 மணி வரை ஓட்டு போட அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜாக்டோ ஜியோ சங்கங்களே இதில் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வந்து அதை வந்து சரியாக பண்ணல, நீங்க போஸ்டல் மூலமா அனுப்புங்கலாம் சொல்றாங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் முன் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொன்று, கோவையில் வந்து சிசிடிவி கேமராக்கள் சரியா வேலை செய்யல, எங்க நம்ம வந்து வாக்கு இவிஎம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல அப்படின்ற ஒரு விஷயம். இப்படி எங்க நம்ம எல்லா இடத்துலயும் பிரச்சனை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இந்த தேர்தல் வாக்குப்பதிவு முன்னும் சரி, வாக்குப்பதிவு நடந்தனாலும் சரி, அதுக்கு பின்னும் சரி, இது எல்லாமே தொடர்ச்சியாக நாம் பேசிவிட்டோம். இந்த சிசிடிவி கேமரா விஷயங்கள் உட்பட நம்ம இதை தொடர்ச்சியாக பேசிவிட்டோம். இன்றைக்கு நாம் முக்கியமாக இன்று ஒரு நம்ம இதில் கவனப்படுத்த வேண்டிய விஷயம், தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறது என்பது ஒரு புறம் இருக்க, இந்த விஷயத்தில் நாம் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் ஒவ்வொன்றுக்கும் அழுத்தம் கொடுத்து கொடுத்து தான் ஒரு சிறிய ஒரு கவனத்தை கூட அதில் ஈர்க்க வேண்டியிருக்கிறது. தாமாக முன்வந்து நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எதுவுமே இங்கே நடைபெறவில்லை. அதோடு மட்டுமல்லாமல், இப்பொழுது இன்றைக்கு ஊடகங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி, இதை தாண்டி பார்த்தீர்கள் என்றால் இந்த தலைமை நீதிபதியின் மீதான இந்த பாலியல் புகார் தொடர்பான ஒரு விஷயம்.
ஏனென்றால் அந்த விஷயத்தில் நேற்று நடந்த நீதிமன்றத்தில் நடந்த அந்த விசாரணை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நான் நினைக்கிறேன். அதிலே அந்த நீதி ஒரு தலைமை நீதிபதி மீது சொல்லப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, அதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அந்த குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு அவர்கள் பேரம் பேசியிருக்கிறார்கள் ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் என்று அவர் வெளியிட்ட அந்த தகவல். உற்சவபெயின் என்ற அந்த வழக்கறிஞர் என்னிடம், இந்த வழக்கில் பாலியல் ரீதியாக நீங்கள் வாதாடுங்கள் என்று, இது அந்த பாலியல் குற்றச்சாட்டிற்கு இது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு எதிரான வழக்கில் நீங்கள் ஆஜராகுங்கள் என்று பேரம் பேசியதாக அவர் வெளியிட்ட தகவல் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நீதிமன்றத்தினுடைய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதிலே ஒரு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நேற்று அட்டர்னி ஜெனரலுக்கும் அந்த இது வழக்கறிஞருக்கும் இடையே நடந்த அந்த வாக்குவாதத்தில் பல விஷயங்களை அவர் முன்வைக்கிறார். நான் இந்த வழக்கிலேயே சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், நான் நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக நான் இந்த விஷயத்தை தானாக முன்வந்து வைக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்து அவர் இந்த வாதத்தை முன்வைக்கிறார். நேற்று அட்டர்னி ஜெனரலுக்கும் அவருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கிறது. தன்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். நான் சொல்வது பொய் என்று சொன்னால் நான் வழக்கறிஞர் சொல்லிவிட்டே நான் விலகவும் தயாராக இருக்கிறேன் என்று உற்சவபெயின் நேற்று பகிரங்கமாக அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அது நடந்திருக்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கையான விஷயம் என்று சொன்னால், அந்த 3 பேர் கொண்ட அந்த நீதிபதிகளுடைய குழு, அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எஸ்பி ரமணா என்ற நீதிபதி, அவர் இதை விசாரிக்கக்கூடாது என்று இந்த குற்றச்சாட்டிற்கு சொல்லியிருக்கக்கூடிய பெண் ஒரு கடிதத்தை அனுப்புகிறார். அப்படி என்றால் இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும், விசாரிக்க கூடாது என்பது உட்பட அவர் அங்கே பரிந்துரை. ஒரு விசாரணைக்கு என்று வருகிற போது நீங்கள் இந்த அளவிற்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கக்கூடிய ஒருவர் சொல்கிறார், அதோடு மட்டுமல்லாமல் 3 பேருமே பெண்களாக இருக்க வேண்டும், இதெல்லாம் மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த வழக்கு விசாரணை எப்படி போக வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரா, ஒரு குறிப்பிட்ட திசையில் அது போக வேண்டும் என்று விரும்புகிறாரா என்பது மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் வருகிற போது நான் அடிப்படையில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்றுதான், பெண்கள் பல இடங்களில் பாலியல் ரீதியான நெருக்கடிகளுக்கு ஆளாகிறார்கள், நிர்பந்தத்திற்கு ஆளாகிறார்கள், அது சம்பந்தமான நியாயமான ஒரு விசாரணைகள் தேவை என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் இது போன்று சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள், சமூகத்தின் மிகவும் உயர் மதிப்பு வாய்ந்த நபர்கள் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளில் அது உண்மையா இல்லையா என்று நிரூபிப்பதற்கு முன்பே அவர் தண்டனை பெற்றவராக மாறிவிடுகிறார் பொதுவெளியில். அதிலும் முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வழக்கில் விசாரணை நடைபெறுவதற்கு முன்பே பொதுவெளியில் அவருடைய இமேஜ் அல்லது அவருடைய ஒரு இடம் என்பது சீர்குலைக்கப்பட்டு விடுகிறது. இன்று உச்சநீதிமன்ற நீதிபதியின் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்தவுடன் இப்போது அவர் வழக்குகளையே விசாரிக்கக்கூடாது இது முடிகிற வரைக்கும் என்கிற அளவிற்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதேபோல் மிகவும் ஒரு பிரபலமான மனிதர்கள், அதிகாரத்திற்கு எதிராக போராடிய மனிதர்கள், இவர்கள் எல்லோரின் மீதும் கூட இது போன்ற குற்றச்சாட்டுகளை யாரோ சிலர் சொல்கிறார்கள். சரி, ஆனால் அது பொதுவெளியில் உடனடியாக இந்த டேமேஜ் நடந்து முடிந்து விடுகிறது. இதற்கு நாம் ஒரு தீர்வு காண வேண்டும். அதே நேரத்தில் அது கூட ஒரு தோல்வி பயத்துடைய எதிரொலியா நம்ம அரசியல் காரணங்களுக்காக பாலியல் குற்றச்சாட்டுகளையும் ஒரு கருவியாக பயன்படுத்த முடியும் என்பதை யாரும் பேசவே மறுக்கிறார்கள். நிச்சயமா ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடன் அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி விசாரணை அவரை குற்றவாளி குண்டில் நிறுத்துவது என்பது, அல்லது அவருக்கு பொதுவில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் அதை காலி செய்வது என்பது, அதில் ஒரு நியாயமற்ற ஒரு தன்மை இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த போக்கு மிகவும் அதிகமாகி கொண்டிருப்பதாகவும் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக கடைசி நீட் தேர்வில் தொடர்ந்து மையங்களில் திரும்பியும் ப்ராப்ளம், இந்த தடவையும் வேறொரு மாநிலத்திற்கு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி யார் என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் அங்கே கொடுத்துருக்கோம், ஏதாவது பிரச்சனை இருந்தால் கல்வி அதிகாரிகளை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சிக்கல் தான் நீடிக்குதா நீட்டில்? நீங்கள் நீட் தேர்வு மையங்கள் போன வாட்டி குளறுபடி நடந்த பொழுது எடப்பாடி அவர்கள் தான் நினைக்கிறேன் சொன்னது, பேப்பர் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், செய்தி வந்ததை பார்த்தேன்னார். அந்த அந்த லட்சணத்தில் தான் தமிழக அரசாங்கம் இருந்துட்டு பார்த்தோம். நீங்கள் இன்னோட அதை எதிர்த்து வழக்கு போட வேண்டியது கூட கேவியட் பண்ண கூட அவங்க போடல. தமிழக அரசாங்கம் நீங்கள் வந்து வேறு மாநிலங்களில் ஒதுக்கப்பட்டுள்ளதே அதுக்கு வந்து நீங்கள் கேவியட் போடுங்க, கேவியட் கூட போடல அவங்க. கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க. நீட்டு குறித்தெல்லாம் அவர்களுக்கு அக்கறை இல்லைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி போதே நாங்கள் நீட்டை விளக்குவோன்னு சொல்கிறதும் இல்லை குறிப்பிட்ட காலத்துக்கு விளக்குவோன்னு சொல்கிறதும், அவங்க வந்து இல்லை அவங்க ஹிந்தியில் வேண்டாம் தமிழில் தான் கேட்டாங்க அப்படிங்கிறதும்
தொடர்ச்சியாக நீட் குறித்தோ இல்ல இங்க இருக்கிற மருத்துவ மாணவர்கள் குறித்தோ அவர்களுக்கு பெரிய அக்கறை இல்லை. அது மட்டும் இல்ல, இப்ப பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமாகவும் நமக்கு தொடர்ந்து செய்திகளை பார்க்கிறோம். இதை வந்து நேற்றைக்கு கூட வந்து பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் அப்பாயின்மெண்ட்ல பிரச்சனை, அதை தாண்டி அண்ணா பல்கலைக்கழகத்துல கல்வி தரமும் குறைஞ்சிருச்சு, தேர்ச்சியும் குறைஞ்சிருச்சு அப்படின்ற பல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டுதான் வந்து. ஒரு பக்கம் பன்வாரிலால் புரோஹித் வந்து அவரே ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, இது வந்து எல்லாமே விற்கப்படுகிறது பல கோடிகளுக்கு பல லட்சங்களுக்கு. அது திரும்ப மறுபடியும் கேட்டால் அதை பத்தி பதில் பேச மாட்டேங்கிறார். இந்த நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறையை சீரழித்ததில் மிக முக்கிய பங்கு இவங்க. என்னன்னா, இந்த மாதிரியான டேமேஜ் வந்து ஒரு சமூகத்திற்கான டேமேஜ் நம்ம பார்க்கணும். நீங்க வந்து இப்போ காசு வாங்கிட்டு பேராசிரியர் நியமனம் பண்றாங்க, அந்த பேராசிரியர் எப்படி கல்வி குறித்து அக்கறை செலுத்துவார்? அவருக்கு நான் போட்ட காசை எடுக்கணுங்கிற பிசினஸ் தான் அவர் பார்ப்பார். அப்போ மாணவர்கள் எப்படி காசு பண்ணுங்கிறதா அவர் யோசனை இருக்குமே தவிர, இந்த மாணவர்கள் நல்ல விதமான கல்வி கொடுக்கணும், இவர்களை உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. இப்போ இது ஒரு சமூகத்துக்கான டேம், அதாவது லஞ்சம் வாங்கலாம், கொள்ளடிக்கலாம், ஊழல் பண்ணலாம், ஆனால் அட்லீஸ்ட் ஒரு வரைமுறை வேணும். கல்வித்துறையில் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. அது பள்ளி கல்வித்துறையா இருந்தாலும் சரி, உயர்கல்வித்துறையா இருந்தாலும், ஆனா தொடர்ந்து ஒரு அலட்சிய போக்குதான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்கள் இருவருக்கும் மிக நன்றி.